ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து தர்பூசணி சாட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து அதிகமான தண்ணி தாகம் எடுத்தது வந்து ஓடி வந்து நம்ம குடிக்க தண்ணி குடிக்கிறது பேர் இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து அழகாக ஒவ்வொரு துண்டு வந்து 10 ரூபான்னு அழகாக துண்டு துண்டாக வந்து தருவாங்க சாட்டுக்கலாம். இது வந்து வெயிலுக்கு வந்து சூட்டில் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நல்லா தணிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் வந்து நமக்கு ரத்த அழுத்தத்தை வந்து நல்ல சீராக இருக்க இதான் ஹெல்ப்பாக இருக்குது. அப்புறம் உடம்பு வந்து டயர்டாக இருந்துச்சுன்னா அந்த டயர்டு வந்து போகிறதுக்கு இது யூஸாக இருக்குது. அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள நீர்ச்சத்தை வந்து அதிகரிக்க யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ யூஸாக உள்ள தர்பூசணியை நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம். சிறுநீரகத்தில் சில பேருக்கு கற்கள் இருக்கும், அவங்க வந்து டெய்லி சாப்பிடும்போது இந்த கல் கரையும். அதுபோக கல்லீரலை க்ளீன் பண்ணும், அதுபோக பித்தம், சிறுநீர எரிச்சல், அப்புறம் பார்த்திங்கன்னா நாக்கு வறட்சி எல்லாமே போகும். இயற்கையான ஒரு குளுக்கோஸ் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோட ஹார்ட்டை வந்து நல்ல பலப்படுத்தும். மேலே எலும்பு மூட்டு வலியிலேருந்து நிவாரணம் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது. இப்படி எவ்வளவு வந்து பயனுள்ள தர்பூசணியும் நம்ம கண்டிப்பாக வந்து தொடர்ந்து சாப்பிடுவோம். உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு வந்து இன்னும் திராட்சை பழம், அதை வந்து ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வெயில் தாங்காமல் சில பேருக்கு வந்து சிறுநீரகத்தில் கடுப்பு வரும், அந்த கடுப்பை கூட நீக்கிற சக்தி இந்த இருக்குது, திராட்சை பழத்துக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடலாம். அதனால் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற இளநீர், தர்பூசணி, நொங்கு, மோர், தயிர் இப்படி நிறைய இருக்குது. இளநீர் எல்லாமே நம்ம சாப்பிட்டு அழகாக நம்ம நன்மை. சில பேருக்கு வந்து தர்பூசணி பிடிக்காது அப்படின்னா அதை மிக்சியில் போட்டு ஜூஸாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி.